திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, சிபிஐ கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. புதுச்சேரி மின்துறையை தனியாருக்கு தருவதை தடுக்க 30ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்துவோம் என முடிவெடுத்தனர். 30ஆம் தேதி புதுச்சேரியினுடைய மக்கள் மிகவும் அச்சத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய, புதுச்சேரியில் இப்படியெல்லாம் நடக்குமா என்று எல்லோரும் நினைக்கக்கூடிய அளவிற்கு புதுச்சேரி மின்துறையை எந்த ஒரு கேட்பாரமற்ற நிலையில் இன்று வந்து தனியாருக்கு தாரவாக்கின்ற முடிவில் இன்று வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை கண்டித்து மின்துறை ஊழியர்கள்லாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அதே நிலையில் புதுச்சேரியுடைய உரிமை, இந்த மண்ணினுடைய உரிமை, நம்மளுடைய கௌரவம், சுயமரியாதை என்ற நிலையில் புதுச்சேரி மக்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இதை தடுத்துட வேண்டும் என்று இங்கே கூடியிருக்கின்ற மதசார்பற்ற கட்சிகளுடைய தலைவர்களும் புதுச்சேரியை புதுச்சேரியுடைய மண் உரிமை நிலைநாட்ட இருக்கக்கூடிய சமூக அமைப்பாளர் ஒன்று கூடி இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம்.